ஆந்திர மாநிலத்தில் சமூக வலைதளம் மூலமாக பெண்களுடன் நட்பாக பழகி காதல் வலை வீசி ஆபாசமாக வீடியோக்களை பதிவு செய்து அதை காட்டி மிரட்டி பாலியல் வக்கரத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் இளைஞர் ஒருவர். 300க்கும் மேற்பட்ட பெண்களை மோசடி செய்தவர் சிக்கியது. எப்படி? Facebook, இன்ஸ்டாகிராமில் தனது கட்டுடலை காட்டி மருத்துவ படிப்பு மாணவியரை காதலிப்பது போல் நடித்து பாலியல் வன்கொடுமை செய்து சிறையில் இருப்பவர் நாகர்கோவிலைச் சேர்ந்த காசி. இவரை போல ஆந்திராவில் ஒரு இளைஞர் சிக்கியுள்ளார். சமூக வலைத்தளங்கள் மூலம் இளம் பெண்களை குறிவைத்து வீழ்த்தியவர் இந்த ராஜா ரெட்டி. ஆந்திராவின் குட்டி காசியாக உல்லாசம் அனுபவித்த இவர் திருட்டு வழக்கு மூலம் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டம் புரோதட்டூர் சென்னுப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் 28 வயதான ராஜா ரெட்டி. பொறியியல் படிப்பை முதலாண்டிலேயே நிறுத்திவிட்ட இவர் திருட்டு வழிப்பறிகளில் ஈடுபட்டு உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து வந்துள்ளார். 2017 திருட்டு வழக்கில் சிக்கி கைதாகி சிறை சென்று வெளியே வந்து மீண்டும் கைவரிசை காட்டிக் கொண்டிருந்தார். இந்த நிலையில் சீனிவாஸ் என்பவருக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி நகை பணத்தை பறித்துள்ளார் ராஜா ரெட்டி. இது குறித்த புகாரின் பேரில் July 29 ராஜா ரெட்டியை போலீசார் கைது செய்து விசாரித்தனர். அப்பொழுது அவரது செல்போனை பறிமுதல் செய்து ஆய்வு செய்தபோது அதிர்ச்சியடைந்தனர். அதில் 200க்கும் மேற்பட்ட இளம் பெண்களின் அரை நிர்வாண படங்கள், ராஜா ரெட்டியும் அந்த பெண்களும் அந்தரங்கமாக இருந்த வீடியோக்கள் இருந்தன. இது குறித்து ராஜா ரெட்டியிடம் விசாரித்த போது மேலும் அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்தன. ஒரு பக்கம் திருட்டு வழிப்பறி என இயங்கி வந்தாலும் மறுபக்கம் ஃபேஸ்புக், ஷேர்சாட், இன்ஸ்டாகிராமில் தன்னை ரோமியோ போல காட்டிக்கொண்டு இளம் பெண்களுக்கு காதல் வலை விரித்துள்ளார். இளம் பெண்கள், சிறுமியர், திருமணமான பெண்கள் என பல ராஜா ரெட்டியின் காதல் வலையில் விழுந்துள்ளனர். அவர்களிடம் நைஸாக பேசி அவர்களின் அரை நிர்வாண படங்கள், வீடியோக்களை வாங்கி வைத்துக் கொள்வார் ராஜா ரெட்டி. பின்னர் அவற்றை சமூக வலைத்தளங்களில் வெளியிடுவதாக மிரட்டி நகை பணத்தை பறித்துக் கொள்வார். நகை பணம் தர முடியாத பெண்களை தனியாக வரவழைத்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி அதையும் வீடியோவாக எடுத்து வைத்து மிரட்டி வந்துள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்கள் மான பிரச்சனை என்பதால் புகாரளிக்க பயந்து போய் ஒதுங்கியதால் அதுவே ராஜா ரெட்டிக்கு வசதியாக போய்விட்டது என்கின்றனர் போலீசார். செல்போன் படங்கள், வீடியோக்கள் அடிப்படையில் ராஜா ரெட்டி மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர். சாலை விபத்து குறித்து நடிகை யாஷிகா ஆனந்த் புதிய விளக்கத்தை